ருக்குமணியே காலை வணக்கம். எண்ணும் எழுத்தும் ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்டூடெண்ட் லெவல் ரிப்போர்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் மொட்டு மலர் அரும்பு நிலையில் உள்ள மாணவர்களின் விவரங்களை எவ்வாறு எளிமையாக பதிவிறக்கம் செய்து அதற்கேற்றால் போல் வினாத்தாள்களை நாம் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துவது எவ்வாறு என்பது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. எமிஸ் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இது கொடுத்து எமிஸ் இணையதளத்தில் லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பள்ளியினுடைய முகவரியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஹரிசாண்டல் பார்ஸ் இருக்குது, தெரியுதுங்களா? இங்கே ஹரிசாண்டல் பார்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஐக்கான் வந்து இங்கே எண்ணும் எழுத்தும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? ரைட், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டூ டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் வரும். இது பேஸ்லைன் ரிப்போர்ட்டு, அண்ட் தென் இது ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் லெவல் ரிப்போர்ட். இந்த ஸ்டூடெண்ட் லெவல் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆன உடனே உங்களுக்கு இந்த ஃபைல் கேட்கும், இது என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அகெயின் இன்னொரு நோட்டிஃபிகேஷன், இங்கே ஓப்பன் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த ஓப்பன் கொடுங்க. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்காக நம்ம டபிள்யூபிஎஸ் வச்சுருப்போம். வேறு எந்த ஃபைல்ஸ் வேணாலும் எதில் வேணாலும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷீட்ஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம், டபிள்யூபிஎஸ் 365 எதில் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் டபிள்யூபிஎஸில் ஓப்பன் பண்ணுறேன். டபிள்யூபிஎஸில் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இந்த ஃபைல் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, இந்த எடிட் சிம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த எடிட் சிம்பிள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்முடைய மாவட்டம் நம்முடைய டிஸ்ட்ரிக்ஸ் ஃபுல்லாக வரும். இங்கே பார்த்து இந்த இடத்துல, அதாவது ரெண்டுத்துக்கும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, சரிங்களா? ரைட், இப்போ இந்த மாவட்டம் வேணும், இதெல்லாம் வந்து மேலே ஒரு தலைப்பு இருக்கு இல்லைங்களா, இதை இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும், இது வந்து மெனு பார் சொல்லுவாங்க. இந்த மெனு பாரை கிளிக் பண்ண உடனே இங்கே மேலே வந்து பேர் வரும், ஃபைல் லைனில் லெஃப்ட் சைடில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் டேட்டாஸில் போங்க, டேட்டாவில் போன உடனே உங்களுக்கு ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ண உடனே எல்லா ஐக்கானுக்கு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபில்டர் ஐக்கான், ஒரு அம்புக்குறி மாதிரி கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? ரைட், ஸோ இந்த மாதிரி அம்புக்குறியை பயன்படுத்திக்குவாங்க. இந்த ஃபில்டர்ஸ் எங்கே நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மொட்டு நிலையில் உள்ள மாணவர்கள், இதில் எந்தெந்த ஃபீல்ட்லாம் தேவையில்லையோ அந்த ஃபீல்டெலாம் டெலிட் பண்ணுறதுனா டெலிட் பண்ணிக்குவாங்க. இந்த ஸ்கூல் டைப் இருக்கு இல்லையா, இது தேவையில்லை அப்படின்னா டெலிட், இந்த மோரில் போனீங்கன்னா டெலிட்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. டைஸ் நம்பர் வேணும்னா அதை பயன்படுத்திக்கோங்க. தேவையில்லாதது என்ன பண்ணுங்கள், இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே அம்புக்குறி இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி மோர் கொடுத்துட்டு டெலிட் காலம் கொடுத்தீங்கன்னா அது டெலிட் ஆகிடும், சரிங்களா? பள்ளியின் முகவரி, அண்ட் தென் ஸ்டூடெண்ட் ஐடி வேணும்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம் வேணும்னா ஸ்டூடெண்ட் நேம், அண்ட் தென் கிளாஸஸ் இருக்கும். இது வந்து எப்போவுமே டிசெண்டிங் ஆர்டரில் தான் கொடுத்துருக்குறாங்க அவங்க. உங்களுக்கு வந்து இந்த மலர் நிலை மொட்டு நிலையில் தேவை அப்படின்னு சொன்னால் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்புக்குறியை வந்து இது இருக்காது, நம்ம ஃபில்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை என்ன பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதில் உங்களுக்கு அரும்பு நிலையில் உள்ள மாணவர்கள் மட்டும் வேணுமா அப்படின்னா நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். இங்கிலேயே உங்களுக்கு எண்ணிக்கைகள் இதிலே கொடுத்துருப்பாங்க, இதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணலாம், க்வெஸ்சன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? அரும்பில் ஒருத்தர் இருக்காங்க, லெவல் ஃபோரில் 25 பேர் இருக்காங்க, அண்ட் தென் மலரில் எத்தனை பேர் இருக்காங்க, மொட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நம்ம என்ன பண்ணலாம், மிக எளிமையாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், எந்தெந்த லெவலில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், மிகவும் எளிமையாக பதிவிறக்கம் செய்து கேள்வித்தாள்களை வினாத்தாள்களையும் நம்ம பதிவிறக்கம் செய்துக்கலாம். அண்ட் தென் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணலாம், மிகவும் எளிமையாக ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இரண்டாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்களுடைய விவரங்களும் இதில் வந்துடும். உங்களுக்கு கிளாஸ் வைஸ் ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கு இந்த நிலைகள் எண்ணும் எழுத்தும் நிலைகள் வைஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் இந்த அசெண்டிங் ஆர்டர், சரிங்களா? அசெண்டிங் ஆர்டரில் கொடுக்கும்பொழுது நமக்கு அந்த எழுத்துக்கள் இப்போ லெவல் 4 அப்படின்னு வரும். டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில், இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் டிசெண்டிங் ஆர்டர் கொடுக்குறேன்.
டெசனிங் ஆர்டர் கொடுத்த உடனே மொட்டு எடுத்த உடனே நமக்கு மொட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகுப்புலேயும் மொட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களெல்லாம் வந்துடுவாங்க. இங்கே மொட்டுன்றது இந்த இடத்துல என்ன ஆகுது நமக்கு பிரியுது பாருங்கள், சரிங்களா? மொட்டு முடிஞ்ச பிறகு மலர் அப்படின்றது வரும். அண்ட் தென் மலர்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு லெவல் ஃபோரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய விவரங்கள் இந்த இடத்துல வந்திருக்கும், தெரியுதுங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி லெவல் ஃபோரில் இருக்கக்கூடிய இருக்கும். இந்த லெவல் ஃபோர் முடிஞ்ச அப்புறமா அரும்பு நிலையில் இருக்கவங்க நமக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், மிகவும் எளிமையாக என்ன பண்ணலாம், இந்த விவரங்களை சேவ் செய்துக்கலாம். எது தேவையில்லையோ அதை நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் செய்துக்கலாம். ஆல்ரெடி இதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டெலீட் காலம்னு கொடுங்க, டெலீட் ஆயிரும். இந்த ஸ்கூலோட பேர் நமக்கு மேலே தான் வேணும் அப்படின்னா கிளியர் பண்ண, கிளியர் பண்ணுறேன், கிளியர் பண்ணிக்கிட்டு அண்ட் தென் டெலீட், சரிங்களா? ஸ்டூடெண்ட்டோட ஐடிஸ் உங்களுக்கு வந்துடும். அந்த நேம் வேணும், கிளாஸ் வேணும் அப்படின்னும் போது செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணலாம், மிகவும் எளிமையாக விவரங்களை கிளாஸ் வைஸ், கிளாஸ் டீச்சர்ஸ் வேணும்னா கிளாஸ் வைஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இது எப்படி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா PDF-ஆகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதை எக்ஸல் ஃபைலில் நீங்கள் பார்க்கறதுனாலும் பார்த்துக்கலாம். ஃபைல் போங்க, இதில் ப்ரிண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்ட் ஷீட்ஸ் இருக்கும், இந்த ப்ரிண்ட் செட்டப் இருக்கும், வேணும்னா பார்த்துக்கலாம். ப்ரிவியூவில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். இதுலேயே இன்னொரு ஆப்ஷன், ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் சொல்கிறேன். ப்ரிண்ட்டுன்னு கொடுங்க. இந்த பேஜ் செட்டப் இருக்குதுலேயே அதில் காலம்ஸ்னு இருக்கும், ஃபிட் ஆல் காலம்ஸ் டு ஒன் பேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பேஜ்லேயே அனைத்து விவரங்களும் வந்துடுவாங்க. ஸோ இந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணலாம், PDF விவரத்தில் டவுன்லோட் செய்துட்டு அதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை ப்ரிண்ட் கொடுக்குறேன். இங்கே ப்ரிண்ட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்தோடனே நமக்கு சேவ் அஸ் PDF வரும். இதில் நம்ம என்ன பண்ணலாம், இது PDF-ஆகவும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதனாச்சு, நமக்கு அந்த ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி மாணவர்கள் விவரங்களையும் அவங்க ரெக்கார்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், மிக எளிமையாக பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்கள். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.